ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வீட்டில் தேங்காய் இருந்தால் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது இந்த டப்பாவில் வந்து 1.5 கப் தேங்காயும் 1 கப் சர்க்கரையும் அப்புறம் கொஞ்சம் வந்து நெய், கார்னிஷிங்காக குங்குமப்பூ. முதல்ல தேங்காவை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். கூடையே ஒரு 20 ml தண்ணி அவ்வளோதான் ஊற்றணும். அதை ஊற்றினதுக்கப்புறமா அந்த சர்க்கரைலாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த பக்கத்தில் அந்த இதை எடுத்து கொட்டுறதுக்காக தட்டில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டு சீசனிங் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிருக்கு. கொஞ்சம் இதில் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூனும் இதில் விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணுறப்பயே வெள்ளை கலரில் அப்படியே அந்த சக்கரை மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி நம்ம திருப்பி போகிறப்ப அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு மேலே வந்து நல்லா அமுத்தி இது பண்ணுறேன் நான். லெவல் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் நெய் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதனால தான் இந்த நெய் இங்கே வச்சுருக்கோம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அது நல்லா ஆறினதுக்கப்புறமா கட் பண்ணிடணும். சுத்தமாக ஆறிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறும்போது நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து குங்குமப்பூ இதில் வந்து தூவிக்கிறேன். அது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஏலக்காய் கூட சேர்ந்து. பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் நான். கட் பண்ண வருது நல்லா. இதை கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழித்து எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கே நல்லா ஈஸியாக வருது. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக இப்போ வீட்டில் இருக்க தேங்காய் வச்சு தேங்காய் பர்ஃபி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.